ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து கடைகளில் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி வீட்லேயே வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வாங்கும்போது நமக்கு வந்து ஃபுட் கண்டெய்னரில் வந்து ஃபுட்டெல்லாம் வரும். அதில் இருக்கிற இந்த மூடி வந்து நம்ம இந்த ஃபுட் கண்டெய்னரில் இருக்கிற மூடியை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் எப்படி உபயோகமாக மாற்றலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி பெரிய மூடியை எடுத்து வச்சுருக்கிறேன் பாருங்கள். நெயில் பாலிஷ் மூடி ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து கம் அப்ளை பண்ணி நம்ம இதை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி சென்டரில் நம்ம ரிப்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிருந்தான். இது கொஞ்சோண்டு காயிட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மழைக்காலங்கிட்ட கொசு நிறைய நம்ம வீட்டில் வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி கொசுவர்த்தனையெல்லாம் வாங்கி நம்ம பதவிப்போம். இந்த ஒன்று ரெண்டு கொசுவர்த்தனையெல்லாம் வாங்கும்போது நமக்கு வந்து அதில் வந்து ஸ்டாண்ட் வந்து கிடைக்காது. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வந்து நெயில் பாலிஷ் மூடி வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கூட நம்ம கொசுவர்த்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். இது எதுக்காக நம்ம வந்து பிளேட்டில் வச்சு யூஸ் பண்ணுறோன்னா, இது வந்து இந்த காயிலிருந்து வர அந்த துகள்கள்லாம் வந்து வெளியில் நீங்கள் அப்படியே வச்சிட்டீங்கன்னா கீழெல்லாம் விழுந்துடும். அதை வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளேட்டில் வைக்கிறனால அந்த தூசுகள்லாம் வந்து இதிலேயே கலெக்ட் ஆயிரும். நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா போகிறக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த கொசுவர்த்தனி சுருள் வந்து நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. இதோட புகை வந்து நம்ம வந்து சுவாசிக்கும் போது நமக்கு சளி பிடிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது. அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ ஒன்று நல்லது கிடையாது. அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி பெரிய சைஸு மூடி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நெயில் பாலிஷ் மூடி வந்து நான் இப்படி இந்த மாதிரி டைரக்ஷனில் ரிப்பாண்ட் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிட்றேன். ஸோ ஸ்டிக் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மூடியை நான் ரிப்பாண்ட் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து நம்ம பூஜை ரம்பில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம வந்து பழங்களில் வந்து ஊதுபத்தி வந்து கொளுத்தி வைக்காமல் இந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்டாண்ட் ஒன்று பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வச்சிட்டோன்னா அந்த துகள்கள்லாம் இதிலேயே வந்து கலெக்ட் ஆயிரும். நமக்கு வந்து க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப சுலபமாக இருக்கும். இந்த மெத்தடு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஊதுபத்தி ஸ்டாண்டர்டாக நம்ம காசு கொடுத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை நம்ம யூஸ் பண்ணியே அழகான ஊதுபத்தி ஸ்டாண்டு நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சின்னதாக ஒரு ஃபுட் கண்டெய்னர் மூடி எடுத்துட்டேன். இது வந்து ஃபெவிகால் வாங்கின பாட்டிலோட மூடி. இதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்டடி ரூம் டேபிள் மேலே இல்லைன்னா ஆஃபீஸ் ரூம் டேபிள் மேலே இந்த மாதிரி காஃபி, தண்ணி, பால் இந்த மாதிரிலாம் நம்ம வச்சுட்டோன்னா அதை மூடி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி மூடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கைப்பிடி மாதிரி இருக்கும். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி டம்ளருக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணணுங்கிறது. கொஞ்சம் பெரிய முடி இருந்ததுன்னா நம்ம வந்து சின்ன சின்ன டவரா செட்ஸு அதுக்கெல்லாம் கூட நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வேணும்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே மீடியம் சைஸு மூடி தான் எடுத்துருக்குறேன். இப்போ இதில் வந்து நம்ம ஊசியை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஹோல்ஸ் வேணாலும் போட்டுக்கோங்க. ரெண்டு ரெண்டு ஹோல்ஸ் பக்கம் பக்கமாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஹோல்ஸ் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம இந்த மூடியில் ஓட்டை போட்டு எடுத்துட்டோம். இதில் வந்து நம்ம கம்மல்களை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி பட்டன்ஸ் இருக்கிற கம்மல் கூட போடலாம். என்கிட்ட வந்து வேறு கம்மல்கள் இல்லை. அது பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குது. நான் உங்களுக்கு இது வந்து காமிக்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் மாட்டி காமிச்சிருக்கிறேன்.
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் எனக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீடியம் சைஸு ஒரு மூடி எடுத்துகிட்டு இதில் வந்து ரெண்டு நெயில் பாலிஷ் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபெவிகான் அப்ளை பண்ணி ரெண்டு மூடியுமே நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணிடலாம். இது காஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நெயில் பாலிஷ் மூடியும் ஃபுட் கண்டெய்னர் மூடியும் யூஸ் பண்ணி அழகான ஒரு ரப்பர் வாஷரும் பென் ஸ்டாண்டும் பண்ணிட்டோம். எவ்வளோ சிம்பிளான ஈஸியான ஒர்க்கு, இது யார் வேணாலும் பண்ணலாம். இந்த ஐடியாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோஸோட உங்களுக்கு வேணால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.